ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பான தேவ ஜனங்களே உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் 5 அதிகாரம் 39 வசனத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் உள்ள தெய்வ பக்தி உள்ள எல்லா தேசத்தாருக்கும் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் எல்லா தெய்வ பக்தி உள்ள அத்தனை கோடி மக்களுக்கும் உலக இரட்சகர் ஆதி மந்தபமான கர்த்தர் சொன்ன மாபெரும் சத்தியம் யோவான் 5 அதிகாரம் 39 வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று நினைக்கின்றீர்கள் அல்லவா? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே என்று சொன்னார். வேதங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று உலக இரட்சகர் அழைத்தார். எல்லா மதங்களும் பல விதமான பெயர்களில் பல மதங்கள் இருந்தாலும் ஒரே கடவுள் உண்டு என்றுதான் எல்லோரும் பொதுவாய் நம்புகிறார்கள். அந்த ஒரே கடவுளை பற்றித்தான், அந்த சர்வ வல்லமுள்ள அந்த வல்லமை உள்ள மகத்துவமுள்ள அந்த ஒரே தேவனை பற்றித்தான் இந்த புனித பைபிள் முழு உலகத்திற்கும் அது போதிக்கிறது. ஆகவே ஆதியும் அந்தமுமான அந்த கடவுள், முதலும் முடிவுமான அந்த கடவுள், சகல சிருஷ்டிக்கும் ஆதி காரணமான அந்த கடவுள், மனித குலத்தின் மீட்புக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக உலகின் ஒளியாக மீட்பராக இம்மானுவேலனாக தேவன் நம்மோடு இருக்கிறவராக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். ஆகவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெய்வ பக்தி உள்ள அத்தனை கோடி மக்களுக்கும் இன்றைக்கும் சொல்லும் செய்தி அதுதான். அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று நினைக்கின்றீர்கள் அல்லவா? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே என்றார். பரிசுத்த தெய்வம் ஒருவர் உண்டு, படைத்த தேவன் ஒருவர் உண்டு, அன்பின் கடவுள் ஒருவர் உண்டு, இரக்கத்தின் தேவன் ஒருவர் உண்டு, எல்லாவற்றுக்கும் வழி நடத்தும் தெய்வம் ஒருவர் உண்டு, குணமாக்கும் தெய்வம் ஒருவர் உண்டு, மன்னிக்கும் கடவுள் ஒருவர் உண்டு, பாவமனம் சாத்தானை அழிக்கிற தேவாதி தேவன் உண்டு. அவர்தான் மனித குலத்தின் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். ஆகவே அன்பானவர்களே, கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவல்லாத தெய்வ பக்தி உள்ள எவருமே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கிற மனிதர்கள் சரித்திரங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்கள், சட்டங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்கள், பொருளாதார வாழ்க்கை ஆராய்ந்து பார்க்கிறார்கள், வான மண்டலத்தில் உள்ள கிரகங்கள் எல்லாம் எல்லோரும் ஆராய்ந்து பார்க்கிறார்கள், சரித்திர கல்வெட்டுக்களை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். இப்படி மனிதர்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கென்று முடிவே கிடையாது. எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க மனிதர்கள் விருப்பம் கொள்கிறார்கள். அது மிகவும் நல்லது. அப்படிப்பட்டவர்களாக ஒருவேளை உங்களிலே சிலர் இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு தேவன் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? உங்களை உண்டாக்கிய தெய்வம் யார்? உலகத்தை உண்டாக்கிய தெய்வம் யார்? சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிற வல்லமுள்ள தெய்வம் யார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கத்தானே வேண்டும். அதற்காகத்தான் புனித வேதம் கொடுக்கப்பட்டது. என் அன்பான தேவ ஜனங்களே, வேதத்தை ஆராய்ந்து பார்க்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ மறுதளிப்பீர்களோ அது உங்களுடைய விருப்பம். மனிதர்களுக்குள்ள சுதந்திரத்தில் அது ஒன்று. நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது வேண்டாம் என்று தள்ளிவிடலாம். ஆனால் ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து தீர வேண்டும் என்பதில் உறுதி உள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீதியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயமனம் கடவுளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சர்வ வல்லமுள்ள பரிசுத்த தெய்வத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த அறிந்து கொள்ளும் அறிவைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த வேத புத்தகம் முழு உலகத்திற்கும் இன்றைக்கும் கொடுக்கிறது. நல்லது. நான் கடந்த வாரங்களில் வேதாகமத்தை பற்றிய வரலாற்றுக்களை, வேதாகம் உருவான விதம், வேதாகமம் எப்படி தேவனால் கொடுக்கப்பட்டது, எப்படி வேத வசனங்கள் ஆவியாய் உயிரோடு இருக்கிறது, எப்படி வேத வசனங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறது,
வேத வசனமே ஆதியில் அது வார்த்தையாக இருந்த அந்த வார்த்தை தான் ஆண்டவர் இயேசுவாக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என்ற சத்தியத்தெல்லாம் கடந்த வாரங்களில் உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொண்டு வந்தோம். இந்த நாளில் பரிசுத்த ஆவியான தேவனை பற்றி உங்களோடு கூட ஒரு சில வாரங்கள் தொடர்ச்சியாக இந்த வேதாகம சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளவே நாங்கள் விரும்புகிறோம். ஆவியானவர் தான் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆளுகை செய்யும் அந்த ஆவியான தெய்வம்தான் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆகவே அந்த ஆவியான தெய்வத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு புது பலனை, புது உற்சாகத்தை, புது வாஞ்சையை கொடுப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ சிருஷ்டியின் கடவுளே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்ட தேவாதி தேவனே, ஆவியான கடவுளே, எங்கும் நிறைந்தவரே, சர்வலோகத்தையும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, உமக்கு கோடி நன்றி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பரிபூரணமாய் அறிய வேண்டுமென்றால் வேதத்தை நாங்கள் ஆராய வேண்டும். அந்த வேத வசனங்களை நாங்கள் ஆராயும் போது ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய உணர்த்துதல், உம்முடைய தொடுதல் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் எவ்வளோ அறிவுபூர்வமானவன் என்று சொன்னாலும் உம்முடைய வேத வசனத்தின் அர்த்தங்களை ஒருவராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே ஆவியானவரே, இந்த வேத வசனத்தில் உம்மை பற்றி அறிந்து கொள்ள, வேதத்தை பற்றி அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் பலன் தாரும். ஆண்டவராக இயேசுவை அறிகிற அறிவில் நாங்கள் மறுரூபம் அடைந்தவர்களாக மாற எங்களுக்கு பலன் தாரும். சத்தியத்தின் ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிறவராய் நீர் இருக்கிறீர். சகல பொய்யின் ஆவிகளையும் மாம்ச ஆவிகளையும் உலக ஆவிகளையும் பாதாள ஆவிகளையும் இச்சையின் ஆவிகளையும் கலகத்தின் ஆவிகளையும் நசரேனாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் மிதித்து போடுகிறோம். பரிசுத்தாவியானவரே, உம்மையே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யோவான் 14 அதிகாரம் வசனம் 16-17 வசனத்தை பாருங்கள். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரை பற்றி நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற அந்த சத்தியத்தை இங்கே நாம் காணலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவர்களை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போஸ்தலர் 1:5-8 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். பரலோகம் ஏறி செல்வதற்கு முன்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன உறுதியான இறுதியான ஒரு அன்பின் கட்டளை, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, என்ன பலன், உங்கள் ஆவி உங்கள் ஆத்மா சரீரத்தில் உங்கள் சிந்தனை முழுவதும் உங்களுடைய கண்கள் உங்கள் வாய் உங்கள் உள்ளம் உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளே உங்கள் செயல்களுக்குள்ளே பரிசுத்தம் எனும் பலன் பரிபூர்ணமாய் உங்கள் மேல் இறங்கி வரும். இதுதான் பரிசுத்தாவியானவருடைய பலன். பிறகு நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். அன்பானவர்களே, அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் மறுரூபமாக்கப்பட்டுத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் வாழும் பட்டணங்களிலும் சரி உலகம் முழுவதும் சரி அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க முடியும் என்று ஆண்டவராய் இயேசு கட்டளையிட்டார். இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ சபை ஆராதனைகளில்
ஆவியானவரை பற்றி, ஆவியானுடைய அபிஷேகத்தை பற்றி, ஆவியானுடைய பிரசன்னங்களை பற்றி, ஆவியானுடைய தொடுதலை பற்றி, ஆவியானுடைய நடத்துதலை பற்றி ஏராளமான போதனைகளை உலகம் முழுவதும் உள்ள எல்லா கிறிஸ்தவ சபையாரும் கேட்டுக்கொண்டு தான் வருகிறார்கள். மிகவும் நல்லது. ஆனால் உங்களிலே எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய கட்டளைக்கு காத்திருந்தது போல, உங்களில் எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில், தேவனே உமது ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும், உமது ஆவியானுடைய பலன் எனக்கு வேண்டும், உமது ஆவியானவரால் நான் உணர்த்தப்பட வேண்டும், உமது ஆவியானவரால் நான் பலப்படுத்தப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும், உமது ஆவியானவரை எனக்கு தாரும் என்று உங்களில் எத்தனை பேர் இதை வாஞ்சியோடு கேட்கின்றீர்கள் என்று சற்று எண்ணி பாருங்கள். என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் இல்லாமல் நாம் யாரும் பரிசுத்த சிந்தையோடு, பரிசுத்த நினைவோடு, பரிசுத்த நடத்தையோடு, பரிசுத்த பேச்சோடு, பரிசுத்த உணர்வுகளோடு ஒருபோதும் நாம் இருக்கவே முடியாது. என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வரும்போதுதான் அது நமது வாழ்க்கையில் ஆரம்பமாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை, ஆகவே உலகம் அவரை பெற்றுக்கொள்ளாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி இருப்பதனாலே நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி யோவான் 14:17 அவர் சொன்னார். பார்த்தீர்களா, பரிசுத்தாவியானவர் நமது உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுகிறவர், அவர் ஆண்டவர், அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் பேசுகிறவர், அவர் கற்றுக் கொடுக்கிறவர், அவர் பலப்படுத்துகிறவர், அவர் வழி நடத்துகிறவர், அவர் நம்மை புதுப்பிக்கிறவர், அவர் நமது வாழ்க்கையை மறுபடுத்தி விடுகிறவர். நம்மை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பரிசுத்தினாலே புதுபலன் அடைய செய்து விடுகிறவர். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். நல்லது. நமக்குள் வாசம் பண்ண வரும் அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டதனுடைய விளைவை எப்படி வெளிப்படுத்துவது? குறிப்பாக கிறிஸ்தவ சபைகளில் வேதாகம போதனையின்படி பல ஆயிரமான விசுவாசிகள் வளராமல் போனதினால மற்றவர்கள் பரிசுத்தாவியை பற்றி என்ன செய்கிறார்கள் என்பதை, மற்றவர்களின் நடவடிக்கைகளை பார்த்துத்தான் தாங்களும் அப்படி செய்து நானும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் என்பதை சபையாருக்கும் விசுவாசிக்கும் காட்ட வேண்டும் என அந்த மனநிலைக்குள்ளே அநேக பேர் போனதனுடைய விளைவுதான். பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டால் என்ன நடப்பது என்றால், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அநேக பேர் உடலை அசைத்து கொண்டிருப்பார்கள், ஒரு சிலர் அங்கும் இங்கும் ஓடுவார்கள், ஒரு சிலர் வினோதமான சத்தங்களை எழுப்பி கொண்டிருப்பார்கள், ஒரு சிலர் உருண்டு பேரழுவம் ஆரம்பிப்பார்கள், ஒரு சிலர் யார் யார் மேலே போய் விழுந்து கொண்டு இருப்பார்கள். இதை ஒரு முறை செய்தால் பரவாயில்லை, ஒவ்வொரு முறையும் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். ஒவ்வொரு முறையும் செய்வதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் செய்வார்கள், ஒவ்வொரு வருஷமும் செய்வார்கள். ஏன், 20, 25, 30 வருஷமாய் தான் ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கிறேன், பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் அவர்கள் செய்து காட்டக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெளிப்பிரகாரமாகவே இப்படியே தான் இருக்கும். ஆவியானுடைய தொடுதல் என்பது உண்மைதான், அது நமது ஆவியாத்மா சரீரத்தில் ஒரு அனல் மூட்டம், ஒரு அனுபவமாக அது இருக்கும். ஆனால் அது வெறும் வினோதமான சத்தங்களை போட்டு கொண்டிருப்பதல்ல, அல்லது வெறுமனுமே உடலை அசைத்து கொண்டிருப்பதல்ல, கைகளை கால்களை அசைத்து கொண்டிருப்பதல்ல, அது அவர் மேலே இவர் மேலே விழுந்து உருண்டு பரளுவதல்ல, வினோத கூச்சல்களை எழுப்பி கொண்டிருப்பது அல்ல. இவைகளெல்லாம் மாம்சீகத்தினாலே சிறவேற்றப்படக்கூடிய சம்பவங்களை தவிர வேதம் இப்படி நமக்கு ஒருபோதும் போதிப்பதில்லை. மீண்டும் சொல்லுகிறேன், நன்றாக கவனியுங்கள். பரிசுத்தாவியனுடைய தொடுதல் என்பது உங்களுக்கு ஒரு அனல் மூற்றம் அனுபவமாக அது இருக்கும். ஆனால் அந்த அனுபவம் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு மறுரூபமான ஒரு இடத்திற்கு உங்களை அது கொண்டு வந்து வைக்கும். இதுதான் பரிசுத்தாவியானுடைய அனுபவம். முதலாவதாக பரிசுத்தாவியானவர் நமக்குள் இறங்கி வரும்போது
நம்மை நிரப்பும்போது, நம்மை தொடும்போது, நமது சொந்த வாழ்க்கையில் நடக்கும் முதல் அனுபவங்கள் என்ன? யோவான் 16 8 வசனத்தை பாருங்கள். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன அந்த சத்தியம், ஆவியானவர் நம்மை நிரப்பும்போது, நம்மை தொடும்போது நடக்கிற அந்த முதல் அனுபவத்தை இங்கே நமக்கு அது சொல்லுகிறது. யோவான் 16:8 வசனம், ஆவியானவர் வரும்போது அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாயம் தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் இந்த உலகிலே பெந்தைக்கோச நாள் என்று இறங்கி வந்தார். அன்று முதல் இன்றைய வரைக்கும் உலகம் முடிய மட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிரப்புதலை ஒருவர் பெற்றுக்கொள்ளும்போது அவருடைய வாழ்க்கையில் உலகம் முழுவதும் நடக்கிற முதல் அடையாளம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் வந்து முதலாவதாக ஒவ்வொருவரையும் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். இதுதான் அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு நடக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு 3.5 நடந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் பொறாமை உள்ளவர்களும், எரிச்சல் உள்ளவர்களும், கைமக்காரம் உள்ளவர்களும், அவர்கள் கோபப்படுகிறவர்களும், பொறுமை இல்லாதவர்களும், ஆத்திரப்படுகிறவர்களும், பின்வாங்கி ஓடுகிறவர்களும், சந்தேகப்படுகிறவர்களும், பணத்துக்கு ஆசைப்பட்டவர்களும், சுயநலத்துக்கு ஆசைப்பட்டவர்களும், காட்டி கொடுக்கிறவர்களும், மறுதளிக்கிறவர்களுமாகவே அவர்கள் அந்த 3.5 ஆண்டவர் இயேசுவோடு அவர்கள் வாழ்ந்து விட்டார்கள். இதே அனுபவத்தோடு கூட அவர்களை உலகமெல்லாம் ஆண்டவர் ஊழியம் செய்ய அனுப்பியிருந்தது என்றால் என்ன நடந்திருக்கும்? அவர்கள் இந்த சாபங்களோடு தான் அவர்கள் தெரிந்த பாட்டுக்கெல்லாம் பாடி இருந்திருப்பார்கள். ஆனால் பாட்டெல்லாம் பாடி முடித்த பிறகு அவர்கள் பொய்யர்களாக இருப்பார்கள், கழகக்காரர்களாக இருப்பார்கள், பண ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள், பொருளாசை உள்ளவர்களாக இருப்பார்கள், சுயநலவாதிகளாக இருப்பார்கள், மோசம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள், தன் சுய பெருமை நிலைநாட்டுகிறவர்களாக இருப்பார்கள். கொரோனாவுக்கு முன்பு உலகம் முழுவதும் கிறிஸ்தவ சபைகளிலெல்லாம் எவ்வளோ ஆராதனை பண்ண அநேக 1000 ஆண்கள் பெண்கள் தம்பி தங்கச்சிமார்கள், எத்தனையோ தேவனுடைய நாமத்தை பாட்டு பாடினேன், புகழ்ந்தேன், போற்றினேன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ விதமான சகோதர சகோதரிகள், ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அந்த பாட்டு என்பது முடிந்த பிறகு, அந்த ஆராதனை என்பது முடிந்த பிறகு அவருடைய குணநலன்களில் வெளிப்பட்டதெல்லாம் என்ன? எல்லாம் கலகங்கள், குழப்பங்கள், சுயநலங்கள், சுய பெருமைகள், சுய விளம்பரங்கள், பணத்துக்கு தகுந்தபடி பாட்டு பாடுவது, புகழுக்கு தகுந்தபடி பாட்டு பாடுவது, அல்லது பெருமைக்கு தகுந்தபடி நடந்து கொள்வது. ஒரு முறை வாய்ப்பு கிடைக்க விட்டது இல்லாமல் போய்விட்டது என்றால் அந்த சபையிலே அங்கேயே கலகம் பண்ணி கொண்டு அங்கே இருக்கிற ஒரு 10 ஆத்துமாக்களை இழுத்து கொண்டு போய் தனியாக ஒரு குட்டி சபையை ஆரம்பித்து விடுவது, இப்படிப்பட்ட காரியங்களை தானே நடந்தது. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, கவனித்து பார்த்தீர்களா எத்தனை கள்ள உபதேசங்கள் போதித்தார்கள்? ஒரு சில வசனங்கள் கூட ஒழுங்காக பேச தெரியாதவர்கள் எல்லோரும் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு, எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அந்த ஆளை தெரியும், இந்த ஆளை தெரியும், 10 வீடுகளுக்கு ஏறி இறங்க தெரியும் என்று சொல்லிக்கொண்டு, சபைகளை குறை சொல்லிக்கொண்டு, ஊழியர்களை குறை சொல்லிக்கொண்டு, அவர் மேல் இவர் மேல் பழி போட்டுக்கொண்டு, வேதத்தில் ஒரு சில வசனங்கள் எல்லாம் சத்தமாக பேச தெரிந்து கொண்டதனுடைய விளைவு அவர்கள் வேத புரட்டர்களாக, அவர்கள் கலகக்காரர்களாக, அவர்கள் சுயநலமான தீர்க்க தரிசனம் சொல்லி காசுக்காக பணத்துக்காக கிறிஸ்தவ குறிகாரர்களாக இப்படியெல்லாம் மாறி போனதெல்லாம் கொரோனாவுக்கு முன்பு உலகம் முழுவதும் நடக்கவில்லையா? இதெல்லாம் எதனால? மாம்சீக ஆவியினாலே, சுயநலமான ஆவியினாலே, பெருமையின் ஆவியினாலே, பாதாள ஆவியினாலே, உலகத்து ஆவியினாலே. சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவத்தில் ஏராளமான பேர் நடந்து காட்டினார்கள் கொரோனாவுக்கு முன்பு. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, எல்லா சபைகளும் அடைத்து போடும்படி தேவன் கொரோனாவை கொண்டு கட்டளையிட்டார். ஒவ்வொருவரும் உணரணும், ஒவ்வொருவரும் திருந்தணும், ஒவ்வொருவரும் மனம் மாறணும், ஒவ்வொருவரும் சுயத்தை சாகடிக்கணும், பெருமையை சாகடிக்கணும், ஆங்காரத்தை சாகடிக்கணும், பண ஆசையை சாகடிக்கணும், சுய புகழை சாகடிக்கணும், சுய பெருமையை சாகடிக்கணும். ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தை தேடணும், ஒவ்வொருவரும் கதறி அழுகணும், மனம் திரும்பணும், பழைய மனுஷன் மனுஷி ஒழிந்து போகணும், புதிய மனுஷன் புதிய மனுஷி வரணும் என்று சொல்லிதான் கடந்த 2 மேலாகவே இன்றைய வரைக்கும் கொரோனாவுக்கு பிறகு ஒமிக்ரான்
அதுக்கு பிறகு டெல்டா என்று இன்னும் புது புது பெயர்களோடு கூட இந்த மரண கொள்ளை நோய்கள் இந்த உலகத்தை இன்றைக்கும் ஆட்டி படைத்து கொண்டே இருக்கிறது. எச்சரிக்கை. என் அன்பான சகோதரனே சகோதரிகளே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் தான் இன்றைக்கு பூமியில் நடக்கிறது தவிர மற்றபடி இதோ இந்த வேதம் சொல்லிராத எந்த சம்பவங்களும் இந்த பூமியில் நடக்கவில்லை. இன்றைக்கு இந்த பூமி முழுவதும் கடந்த 2 வருஷங்களாக இந்த 2022 வருஷம் கூட தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒமிக்ரான் டெல்டா என்ற கொள்ளை நோய்கள் கூட வேதம் எச்சரித்திருக்கிற அந்த இறுதி காலத்தின் அடையாளங்களின்படி தான் அது நடக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலுமே என்ன நடக்கிறது? ஆமோஸ் 8:3 சொல்லப்பட்டிருப்பது போல உங்களுடைய ஆலயத்தின் பாடல்கள் எல்லாம் அலறுதலாக மாறும், துக்கமாக துயரமாக பயமுறுத்தும் பாடல்களாக அலறி அலறி அழுது பாடும் பாடல்களாக மாறும் என்று தேவன் எச்சரிக்கை செய்தார். அதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பான சகோதரனே சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவருக்கும் இந்த பொய்யின் ஆவிகளுக்கும் கலகத்தின் ஆவிகளுக்கும் இந்த விதமான பித்தலாட்டு மாணவர்களுக்கும் சுயநலங்களுக்கும் சுய பெருமை வளர்ப்பதற்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் சம்பந்தமே கிடையாது, கள்ள போதனைகளுக்கு சம்பந்தமே கிடையாது. நாம் எல்லோரும் பொய்யர்களாக வாழ்ந்து கொண்டு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஏதோ 4 பாட்டு பாட தெரியும் என்று சொல்லி அல்லது இசைக்கருவி மீட்க தெரியும் என்று சொல்லி அல்லது ஏதோ சத்தமாக ஆராதனை செய்து விட்டு அங்குமிங்கு ஆடி ஓடிவிட்டு முடித்து விட்டோம் என்று சொல்லி இதை மாத்திர நம்பிக்கொண்டு தான் இன்றைக்கு நம்மில் கிறிஸ்தவ உலகில் 1000000 தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்களே ஒழிய, ஆவியானவர் வழி நடத்துதலின்படியே நான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்ற இடத்துக்கு வர வேண்டும் என்றால் ஆவியானவர் முதலாவது நம்மை தொடுவதற்கும் அந்த ஆவியானவர் முதலாவது நமது வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியம் என்ன என்பதையும் நாம் முதலாவது அறிய வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலர்கள், அவர்கள் அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், படகை விட்டவர்களாக இருக்கலாம், வலையை விட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் சுயத்தையினை விடாமல் இருந்தார்கள் இல்லையா? அகங்காரத்தை விடாமல் இருந்தாங்க இல்லையா? பொய்யை விடாமல் இருந்தாங்க இல்லையா? பித்தலாட்டத்தை விடாமல் இருந்தாங்க இல்லையா? மாய்மாலத்தை விடாமல் இருந்தாங்க இல்லையா? காட்டி கொடுப்பது அவங்க விடாமல் இருந்தாங்க இல்லையா? ஆகவேதான் ஆண்டவராகிய கடவுள் இரக்கத்தின் தேவன் அவர்களை புது பாத்திரமாக மாற்ற சித்தம் கொண்டார். நீங்கள் காத்திருங்கள், நான் போய் பிதாவின் வாக்குத்தத்தத்தின்படி ஆவியானவர் உங்களிடத்தில் அனுப்புவேன். அந்த ஆவியானவர் வந்து செய்ய முதல் காரியம் என்ன? இதுதான் யோவான் 16:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், அவர் நியாயத் தீர்ப்பை கண்டித்து உணர்த்துவார், அவர் நம்மை உணர்த்த வைப்பார், நம்முடைய சுயத்தை கண்டித்து உணர்த்துவார், பித்தலாட்டங்களை கண்டித்து உணர்த்துவார் ஆவியானவர், அக்கிரமங்களை கண்டித்து உணர்த்துவார். இதுதான் இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில் முதலாவது நடந்தது. அவர்கள் 10 நாட்களும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள், தங்கள் அக்கிரமங்களை அறிக்கையிட்டார்கள், மீறுதல்களை அறிக்கையிட்டார்கள், அவர்கள் உடைந்தார்கள், கதறினார்கள், அழுதார்கள். இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளில் நடக்க வேண்டும். என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டது என்னுடைய முதல் அடையாளம். உன்னுடைய பாவங்களையும் ஆண்டவர் உனக்கு உணர்த்துவார், உன் அக்கிரமங்களை உணர்த்துவார், உன்னுடைய அந்நியாயங்களை, உன்னுடைய சுயநலங்களை, உன்னுடைய பித்தலாட்டங்களை, உன்னுடைய மாய்மாலங்களை, காசுக்காக காசை மையமாக வைத்து ஊழியம் செய்வது, காசை மையமாக வைத்து கள்ளத்திற்கு சொல்வது, காசை மையமாக வைத்த கிறிஸ்தவ ஊழியம் என்ற பெயரில் அலைந்து திரிந்து கொண்டு பித்தலாட்டமானவைகளை எல்லாம் செய்து கொண்டு திரிவதை எத்தனை காலத்துக்கு தேவன் பொறுத்து கொள்வார் என்று சற்று எண்ணி பாருங்கள். பரிசுத்தாவியானவர் வந்து பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், அவர் நியாயத்தை கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துவார், இந்த உலகத்தை உணர்த்துவார், ஒவ்வொருவரையும் உணர்த்துவார். என் அன்பானவர்களே, ஒரு பெரும் மத தலைவர் ஒருவர் ஒருமுறை என்னை சந்திக்கும் போது அவர் சொன்னார், நான் பரிசுத்த பைபிளில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த புனித பைபிளை நான் வாங்கினேன். கிறிஸ்தவர்களுக்கு அது புனித பைபிளாக இருக்கலாம், ஆனால் ஒரு மதத்தை சார்ந்த எனக்கோ அது அப்படியா இல்லை. மாறாக அதில் என்னென்ன குற்றங்கள் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்காக நான் அந்த புனித பைபிளை வாங்கி மாதக்கணக்காக வாஞ்சியோடு இரவு பகலாக ஒவ்வொரு எழுத்தா நான் அதை வாசிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய நோக்கமெல்லாம் இந்த புனித பைபிள் உலகமெல்லாம் இருக்கிற எண்ணிக்கை கடங்காத கோடிக்கணக்கான கிறிஸ்தவ சபை மக்கள் ஆராதிக்கிற அந்த மெய்யான அந்த தெய்வம் என்று சொல்லும் ஆண்டவராக இயேசுவை பற்றிய சத்தியமான இந்த புனித பைபிளில் என்னென்ன குற்றம் இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் என்று சொல்லித்தான்
நான் இரவு பகலாக அதை ஆழமாக வாஞ்சியோடு படித்தேன். படிக்க 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 நடந்தது என்ன தெரியுமா? நான் பைபிள் இருக்கிற குற்றங்களை கண்டுபிடிக்க படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த பைபிளோ என்னிடத்தில் இருக்கிற குற்றங்களை எல்லாம் சுட்டி காட்ட ஆரம்பித்தது. என்னிடத்தில் இருக்கிற மலை போன்ற பாவங்கள், மலை போன்ற குற்றங்கள், மாய்மாலமான குற்றங்கள், வஞ்சிக்கும் குற்றங்கள், பொய்யான அக்கிரமங்கள், ரகசிய பாவங்கள், இச்சைகள், மோச நாசங்கள், கோபத்தாபங்கள், சொல்லண்ணா மோச நாசங்கள் எனக்குள்ள இருந்தது. பிற மனிதர்களுக்கு விரோதமாக நான் செய்த எல்லா கேடான காரியங்கள், என் சொந்த வாழ்க்கைக்கு நான் செய்த கேடான காரியங்கள், பைபிளில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த புனித பைபிள் ஒவ்வொரு என்னுடைய குற்றங்கள் எல்லாம் எனக்கு அது சொல்ல ஆரம்பித்து விட்டது. இறுதியில் ஆண்டவராக இயேசுவே மெய்யான மீட்பர், அவரே மெய்யான இரட்சகர், என்னுடைய மீட்புக்காக தன் உயிரை கொடுத்த இரட்சகர் அவரே என்று சொல்லி என்னுடைய அந்த மலை போன்ற பாவங்களையும் குற்றங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவராக இயேசுவின் பாதத்தில் நான் அறிக்கையிட்டு நான் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு அந்த மெய்தேவனுடைய மகனாக ஊழியக்காரனாக என்னை என் மனைவி பிள்ளைகளையும் நான் முழுவதுமாய் அர்ப்பணித்து எங்களை முற்றுமுடியுமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ற உத்தம பாத்திரமாக நாங்கள் வாழ ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று அந்த அருமையான தெய்வ மனிதன் சொன்னார். என் அன்பான சகோதரனே சகோதரிகளை பார்த்தீர்களா? பரிசுத்தாவியானவர் ஒருவரை தொடும்போது அவர் வெறும் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறதல்ல, அது உலக ஆவிகள் அங்குமிங்கு ஓடிக்கொண்டிருப்பதல்ல, அது மாம்சிகமான ஆவிகள், அது மாய்மாலமான தேவனை அறிகிற அறிவில்லாத நிலைமையில் ஏற்பட்ட சம்பவங்கள். மாறாக பரிசுத்தாவியானவர் ஒருவரை தொடும்போது அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், நீதியை கண்டித்து உணர்த்துவார், நியாயம் தீர்ப்பை கண்டித்து உலகத்தை அவர் உணர்த்துவார். அல்லேலூயா. ஆமென் அன்பானவர்களே, இதுதான் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பமானது. அவர்கள் சுயம் செத்தது, பாவம் செத்தது, மாய்மாலம் செத்தது, கோபத்தாபங்கள், பகை விரோதங்கள், பித்தலாட்டங்கள் எல்லாம் செத்தது, பண ஆசை செத்தது, சுயநல பெருமை செத்தது, தன் சுயத்தை சாகடித்தார்கள். அவர்கள் ஆவியானவரால் உணர்த்தப்பட்டார்கள். அந்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் தங்களை முற்றுமுடியுமாய் ஒப்படைத்தார்கள். ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டார். அவர்கள் பரிசுத்த பாத்திரங்களாக உலகத்தை அசைக்கும் பரிசுத்த அப்போஸ்தலர்களாக எழும்பினார்கள். என் அன்பான சகோதரனே சகோதரிமார்களே, பெந்தேகோஸ்தால் என்று அப்போஸ்தலன் மேல் இறங்கி வந்த ஆவியானவர் அக்கினிமயமாக இறங்கி வந்தார். எதற்காக? அக்கினி குப்பைகளை எரித்துவிடும். ஆம், அவர்களிடத்தில் இருக்கிற நாச மோசமான மாம்சிகமான பகை விரோதமான எல்லா பாவ குப்பைகளை ஆவியானவர் எரித்து விட்டார். அக்கினி எல்லாவற்றையும் சாம்பலாக்கி விட்டது. அக்கினி அவர்களை புடமிட்டது. ஒரு தங்கத்தை புடமிட்டு மிளிர வைப்பது போல அவர்கள் வாழ்க்கை பரிசுத்தத்தால் புடமிடப்பட்டது. அக்கினி பிரகாசிக்க வைத்தது. அக்கினி எங்கும் பற்றி கொண்டது. ஆகவே அவர்கள் பிரகாசத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்களுடைய விசுவாச சத்தியம், ஆண்டவராய் இயேசு எனும் அந்த மெய் தெய்வத்தினுடைய அக்கினி உலகமெங்கும் பற்றி கொண்டது. இதுதான் பரிசுத்தாவியானுடைய தொடுதலுடைய முதல் அனுபவம். வேதம் என்ன போதிக்கிறது? 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், அவருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை. அல்லேலூயா. பார்த்தீர்களா? என் அன்பான சகோதரனே சகோதரிமார்களே, பரிசுத்தாவியானவர் உன்னை தொடும்போது வேதத்தின் ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள். வேதம் போதிக்கும் அந்த விடுதலையின் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். வேதம் போதிக்கும் பாவத்தை கண்டித்து உணர்த்தும் ஆவியானவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீதியை கண்டித்து உணர்த்தும் ஆவியானவர், நியாயம் தீர்ப்பை கண்டித்து உணர்த்தும் இயேசுவின் ஆவியானவர், சுட்டெரிக்கும் அந்த அக்கினியின் ஆவியானவர், இது ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பரிசுத்த மறுரூபமாய் அது மாற்றுகிறதல்லவா? 3 யோவான் 1:7 பாருங்க. அவர்கள் புறஜாதிகளிடத்துல போய், தேவனை அறியாத பக்தி உள்ள ஜாதி ஜனங்களிடத்துல போய் ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவித்தார்கள். 1000000 மக்களை விடுவித்தார்கள். 1000000 ஜனங்களை ரட்சித்தார்கள். 1000000 ஜனங்களை தேவரீதி ஜனங்களாக மாற்றினார்கள். ஆனால் அந்த 3 யோவான் 1:7 என்ன சொல்கிறது தெரியுமா? எல்லா கிறிஸ்தவ போதகர்களும், எல்லா கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும், எல்லா கிறிஸ்தவ பிரசங்கிமார்களும் இந்த ஒரு வசனத்தை படித்து புத்தி அடைய வேண்டும். இது என்ன சொல்கிறது தெரியுமா? அவர்கள் புறஜாதிகளிடத்தில்
ஒன்றே வாங்காமல் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். பார்த்தீங்களா என் அன்பான சகோதரனே சகோதரிமார்களே, பரிசுத்தாவியால் பாவத்தை கண்டித்து உணர்த்தப்பட்ட அப்போஸ்தலர்கள், நீதியை கண்டித்து உணர்த்தப்பட்ட அப்போஸ்தலர்கள், நியாயம் தீர்ப்பை கண்டித்து உணர்த்தப்பட்ட அப்போஸ்தலர்கள், அவர்கள் ஆவியானவரால் மறுரூபமாக்கப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு ஒரு புது பாத்திரமாக அவர்கள் எழும்பினார்கள். அவர்களுடைய ஊழியத்தை பார்த்தீர்களா என் அன்பானவர்களே? அவர்கள் கிறிஸ்துவை போலவே நடந்தார்களாம். ஆகவே அப்போஸ்தலர் 11:26 சொல்கிறது, அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. இயேசு கிறிஸ்துவின் மறுரூபம் இவர்கள் என்ற பெயர் வந்ததாம். இன்றைக்கு அப்படி சொல்ல முடியுமா? இன்றைக்கு அப்படி சொல்ல முடியுமா? எத்தனை பேரை இவர்களை பார்த்தால் இயேசு கிறிஸ்துக்கள் என்று சொல்ல முடியும்? உணர்ந்து பாருங்க என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆகவே அந்த அப்போஸ்தலர்கள் தங்களிடத்திலிருந்து இயேசுவை தான் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். தேவன் அறியாத அந்த புறையணித்து மக்களிடத்துல அவர்கள் ஒன்றும் வாங்காமல் போனார்களாம். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஊழியங்களுடைய நிலைமை என்ன? ஆண்டவர் இயேசுவை பற்றி 1000 முறை டிவிலையும் வாட்ஸ்அப்பிலையும் விளம்பரமாய் அப்படி ஊழியம் இப்படி ஊழியம் என்றெல்லாம் பிரசங்கித்து விட்டு முடிவில் எங்கே கொண்டு போய் நிற்கிறார்கள்? அதற்குரிய காணிக்கை, இந்த கோடி காணிக்கை, அந்த 1000 காணிக்கை, இந்த 100,000 காணிக்கை, இப்படி காணிக்கை, அப்படி காணிக்கை என்று அதில் தானே போய் நிற்கிறார்கள்? உணர்ந்து பாருங்க. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படாத ஊழியங்கள் எல்லாம் உலகத்தை சார்ந்ததாகவே அது இருக்கும். சுயநல ஆவிகள், உலக ஆவிகள், மாம்சீக ஆவிகள். என் அன்பான சகோதரனே சகோதரிமார்களே, இனி வரப்போகிற காலத்தில் எல்லாம் நாம் உத்தமும் உண்மையும் உள்ளவர்களாக எழும்ப வேண்டும் அல்லவா? நாம் கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? நாம் ஆத்துமாக்களை தேவனுக்கு ஆதாயப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? நம் இதே வாஞ்சையெல்லாம் ஆண்டவராக இயேசுவை ஒரு பாவி இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகமே சந்தோஷப்படுகிறதே என்ற அந்த மகத்துவமுள்ள அந்த ஆத்ம ஆதாய லாபத்தில் நாம் கவனமாக இருக்கிறவர்களாய் மாற வேண்டும் அல்லவா? இந்த கொரோனாவுக்கு பிறகு ஒரு மாபெரும் எழுப்புதல் முழு உலகிலே பற்றிக்கொள்ள போகிறது. அது நீங்கள் நினைக்கிறது படி பிரசித்தி பெற்ற போதகர்கள், டிவியில் வாட்ஸ்அப்பில் இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற பிரசங்கிமார்கள், பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற பாதிரிமார்கள், பாஸ்டர்மார்கள், பிஷப்மார்கள் என்று சொல்கிறவர்கள் எல்லோரும் இவர்களை கொண்டு தான் எழுப்புதல் வரும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய திட்டத்தை சரியாய் விளங்கி கொள்ளவில்லை என்ற அர்த்தம். அப்படி அல்ல, சாதாரண ஒரு சிறு விசுவாசியை கொண்டு எழுப்புதலை தேவன் கொண்டு வரப்போகிறார். ஒவ்வொரு விசுவாசிகளை கொண்டு தேவன் எழுப்புதலை கொண்டு வரப்போகிறார். ஒவ்வொரு தாகம் உள்ளவர்கள் மேல் ஆவியானோர் வாசம் பண்ணி அவர்களை கொண்டு தேவன் 1000 ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த போகிறார். பிசாசுக்களின் கோட்டைகளை மிதிக்கப் போகிறார் ஒவ்வொரு வாஞ்சியுள்ள சகோதர சகோதரிகளை கொண்டு. ஆகவத்தான் இன்றைக்கு சபைகளெல்லாம் அடைக்கப்பட்டு எல்லா வீடுகளும் ஆராதனை சபை வீடுகளாக தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். என் அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்கள் மாற வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை எடுத்து பயன்படுத்தும் ஜனங்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானால் நீங்கள் தொடப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், நீதியை கண்டித்து உணர்த்துவார், நியாயம் தீர்ப்பை கண்டித்து உணர்த்துவார். உங்கள் பாவங்கள் உங்களுக்கு உணர்த்துவிக்கப்படும். உங்கள் அந்நியாயங்கள், நமது அந்நியாயங்கள், நமது மீறுதல்கள், நமது கேடுபாடுகள், நமது சுயநலங்கள், நமது மாய்மாலங்கள், நமது பித்தலாட்டங்கள், நமது கேடான வழிகள் எல்லாம் நமக்கு உணர்த்துப்பிக்கப்பட உணர வைப்பார், உடைய வைப்பார். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நமது பாவ அக்கிரமங்களை அறிக்கையிட்டு கதறி எழுது நம்மை நாம் முற்றிலுமாய் சாகடிக்கும்படி ஆவியானவர் நம்மை உணர்த்து வைப்பார். இது பரிசுத்த ஆவியானவருடைய மகத்துவமான ஒரு செயல். அவர் நமது ஆவியோடு போராடுவார், நமது மனசாட்சியோடு போராடுவார், நமது எண்ணங்களோடு போராடுவார், நமது நடவடிக்கைகளோடு ஆவியான தேவன் போராடுவார். நாம் மனம் திரும்புகிற வரைக்கும் நம்மை அவர் விடவே மாட்டார். இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலுடைய முதல் அடையாளம். இந்த இடத்துக்குத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ சபைகள் வரணும். கிறிஸ்தவ பிஷப்மார்கள், கிறிஸ்தவ பாதிரிமார்கள், கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள், பிரபலமானவர்கள் என்று தங்களை நினைக்கிற அத்தனை பிரசங்கிமார்களும் முதல்ல இந்த இடத்துக்கு வந்து சேரணும். அவர்கள் சுயங்கள் சாகடிக்கப்படணும், ஜாதி பெருமைகள் சாகடிக்கப்படணும், சுய பெருமைகள் சாகடிக்கப்படணும்,
மாய்மால பித்தலாட்டங்கள் சாகடிக்கப்படணும். ஒன்றை சொல்லி நான் ஜெபிக்கிறேன், ஆவியானவருடைய முதல் அடையாளம் விடுதலை தான். ஒப்பு கொடுப்போமா? நாம் எல்லோரும் நம்மை தாழ்த்துவோம். உலகம் போகிற போக்கில் நாம் நடக்க வேண்டாம். நம்மை உண்டாக்கி, நம்மை ரட்சித்து, நம்மை வாழ வைத்து, நம்மை அவர் மகிமை வெளிப்படுத்தி எடுத்து பயன்படுத்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வேதத்தின் வழியில், பரிசுத்தாவியானவர் காட்டும் வழியில் நாம் நடக்க ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணிப்போம். அன்பின் நேசரே, ஆவியானவர் வந்து பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர், நீதியை கண்டித்து உணர்த்துகிறவர், நியாயத்தின் தீர்ப்பை கண்டித்து உணர்த்துகிறவர். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. இதுவே ஆவியானவருடைய தொடுதலின் முதல் அடையாளம். இப்படிப்பட்ட வேதம் போதிக்கும் இந்த மாபெரும் பரிசுத்தாவின் சத்தியத்தின்படி நாங்கள் எல்லோரும் நடக்க, சத்தியத்தின் ஆவியானவரே, எங்களை நீ உணர்த்துவித்ததற்காய் கோடி நன்றி. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம், ஒவ்வொரு நொடி பொழுதும், நாங்கள் சகல ஆசா பாச அநியாய அக்கிரமம் மோச நாசங்களிலிருந்து, உலகத்தின் மாய்மால எல்லா காரியங்களிலிருந்து, கேடான வழிமுறைகளிலிருந்தெல்லாம் நாங்கள் பூரண விடுதலை அடைய வேண்டும். ஆண்டவரே, உலகத்தில் வஞ்சிக்கும் ஆவிகள், உலக ஆவிகள், பொய்யின் ஆவிகள், மாய்மால ஆவிகள், மாம்சிக ஆவிகள் அனைத்திலுமிருந்து நாங்கள் பூரண விடுதலை அடைந்து, சத்தியத்தின் ஆவியே, இயேசுவின் ஆவியே, பிதாவின் ஆவியானவரே, சர்வத்தையும் ஆளுக செய்யும் விடுதலையின் ஆவியானவரே, உமக்கு உகந்தவர்களாக வாழ எங்களை முழுவதும் தாழ்த்துகிறோம். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ சபைகளை தேவனே விடுவியும். இந்தியா முழுவதும் உள்ள கிறிஸ்தவ சபைகளை, ஊழியங்களை, ஊழியக்காரர்களை விடுவிக்க மறுரூபப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திப்போம்.